அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய துளசி மாடம் என்ற சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதையில வர நாராயணனும் துளசியும் கணவன் மனைவி. அவங்க சின்னதா ஒரு வீடு கட்டணும்னு திட்டம் போடுறாங்க. அந்த வீட்டுல உயரமா ஒரு துளசி மாடம் கட்டணும்னு அவருடைய மனைவி சொல்றான். அது ஏன் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கிறதா துளசி சொல்றா. அந்த கதை என்னன்னு இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதை ஆரம்பிக்கலாம். துளசியோட கணவன் நாராயணன் புது வீடு கட்ட ஆரம்பிச்சான். 1.5 மனை இடம் வாங்கி அதுல பெட்டி போல ஒரு வீட்டை கட்ட ஏற்பாடு செய்தான். தனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட தன்னுடைய மனசுல இருக்கிறத சொன்னான். அவரு சில பிளான்களை அவனுக்கு காட்டினாரு. அத நாராயணன் தன் மனைவி துளசி கிட்ட காட்டினான். தனக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணும்னு அவ சொன்னான். தனக்கு என்ன சௌகரியங்கள் வேணும்னு நாராயணனும் சொன்னான். கடைசியில ஒரு வகையா பிளான் போட்டு முடிச்சாங்க. 15,000 அந்த வீட்டை கட்டணும்னு நாராயணன் திட்டம் போட்டான். ஆனா அந்த தொகைக்குள்ள நாராயணன் கேட்ட எல்லா சௌகரியங்களும் கிடைக்கிறது கஷ்டம்னு கான்ட்ராக்டர் சொன்னாரு. அதுக்கு மேல தன்னால எவ்வளவு பணம் திரட்ட முடியும்னு நாராயணன் யோசிச்சான். எப்படியோ முண்டி அடிச்சு ஒரு 20,000 சேர்த்துடலாங்கிற நம்பிக்கை நாராயணனுக்கு உண்டாச்சு. அத கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னான். கடைசியில கான்ட்ராக்டர் 22,000 ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்தார். எங்க, இந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம கொடுத்த வாடகையை மட்டும் சேர்த்து வச்சிருந்தா ஒரு அரண்மனையே நாம கட்டியிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதையே துளசி சொன்னான். ஆமா, நாம இத்தனை நாள் சாப்பிட்ட சாப்பாட்டை குவிச்சு வச்சா கூட வெள்ளி மலை மாதிரி குவிச்சிடலாம். போடி பைத்தியம், வாடகை பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் எங்க குடியிருப்ப? ஆகாசத்துல குடியிருப்பியா? அதெல்லாம் ஆண்டவன் நமக்கு எப்ப கிடைக்கணும்னு ஏற்பாடு செய்திருக்கானோ அப்பதான் கிடைக்கும். நாம அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாங்கிறதெல்லாம் வீண் பேச்சு. எந்த காரியமும் அந்தந்த காலத்துலதான் நடக்கும் அப்படின்னு சொன்னான் நாராயணன். 22,000 ஒத்துக்கிட்டதும் கட்டட வேலை ஆரம்பமாச்சு. முதல்ல கிணத்தை தோண்டினாங்க, பிறகு அஸ்திவாரம் பறிச்சு கட்டட வேலையை ஆரம்பிச்சாங்க. நாராயணனுக்கு வீட்டை பத்தி எதுவுமே தெரியாது. உன்னை தீர்மானம் பண்ணிட்டா பிறகு அதை பத்தி அதிகமா கவலைப்படுற பேர் வழி அவன் கிடையாது. ஆனா அவன் மனைவி துளசி அப்படிப்பட்டவ இல்ல. வீடு நல்லா கட்டி முடியணுமேன்னு அவன் மனசுல ஒரே பாரமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடு கட்டுற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வந்தா. அவ போற சமயத்துல இன்ஜினியர் வந்தா கொஞ்சம் சிமெண்ட்டை உறுதியா கலக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. சூப்பர்வைசரை பார்த்தா சுவர்ல தூள் செங்கலை அதிகமா சேர்த்துற போறாங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. கொத்து வேலை பாக்குறவங்களுக்கும் ஏதாவது உத்தரவு போடுவா. கூலிக்காரங்களையும் மிரட்டுவா. இப்படியெல்லாம் செய்தாதான் வேலை ஒழுங்கா நடக்குங்கிறது அவளுடைய நினைப்பு. உலகத்துல ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க கண்ணில் மண்ணை தூவி ஏமாத்தக்கூடியவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுல இருந்தது. இந்த அறையில இன்னும் ஒரு அலமாரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவா. அம்மா, அதெல்லாம் பிளான்ல இல்லம்மா அப்படின்னு மேஸ்திரி சொன்னா, இல்லாட்டா என்ன, பணம் தானே கூட ஆகும், அதை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லுவா. இப்படியே புது புது மாற்றங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே வந்தா. அவ சொல்றபடியே செய்திருங்கன்னு நாராயணனும் பொதுவா சொல்லிட்டான். வீடு கட்டி முடிகிற தருவாயில இருந்தது. கான்ட்ராக்டர் பில்ல நீட்டினாரு. 25,300 ரூபாய். நாராயணன் அரண்டு போனான். 15,000, 20,000, 22,000 வளர்ந்து இப்ப 25,300 வந்து நிக்குது. அடையப்பா, பாக்கி பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு அவன் பிரமிச்சு போனான். ஏன் இவ்வளவு தொகை கூடிருச்சு அப்படின்னு கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டான். அம்மா தான் அங்க தாழ்வாரம் போட சொன்னாங்க, இங்க பரண் வேணும்னு சொன்னாங்க, கிணத்து சுவர் உயரமா இருக்கணும்னு சொன்னாங்க, ஒவ்வொன்னா சேர்த்து இவ்வளவு ஆயிருச்சு அப்படின்னு அவன் பதில் சொன்னான். இந்த ராணியம்மாளோட அதிகாரம் நம்ம கடனாளி ஆக்கிரும் போல இருக்கே அப்படின்னு பயப்பட்டான் நாராயணன். அன்னைக்கு அவன் தன் மனைவி துளசிய ரொம்ப கோவிச்சுக்கிட்டான். அவன் திட்டுனதும் துளசிக்கு அழுகையே வந்துருச்சு. அழுத கண்ணும் சிந்தின மூக்குமா பதில் சொன்னான். எங்க, வீடுங்கிறத என்ன அடிக்கடியா கட்ட போறோம்? ஒரு முறை கட்டும் போதே ஒழுங்கா கட்டிட்டா பிரச்சனை இல்ல, இப்ப விட்டுட்டா அப்புறம் காலத்துக்கும் நடக்காது. இந்த வீட்டுல இருக்க போறவனா, எனக்கு தானே என்னென்ன வேணுங்கிறது தெரியும். நீங்க ஆபீஸ்ல வாழ்றவங்க, புறா வந்து கூட்டுல அடையிற மாதிரி ராத்திரி வீட்டுக்கு வந்து அடையிறவங்க,
நாலு பேர் வந்தா உட்கார படுக்க இடம் வேண்டாமா, கண் மறைவா தட்டுமுட்டு ஜாமான்களை போட பரன் வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் சரி, இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா அப்படின்னு கேட்டான் நாராயணன். பணம் வேணும்னா வரும், வீடு வருமா அப்படின்னு அவ எதிர்கேள்வி கேட்டா. வரும் வரும், இப்போ எனக்கு 1000 ரூபாய் பணம் வேணும், வருதா பாப்போம் அப்படின்னு சொன்னான் நாராயணன். அடுத்த நாள் அவன் கான்ட்ராக்டருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. துளசி விறுவிறுன்னு உள்ள போனான். கைப்பெட்டி ஒண்ணு கொண்டு வந்தா, அதை திறந்து கட்டுக்கட்டா ரூபா நோட்டுகளை எடுத்து வச்சா. இந்தாங்க 600 ரூபாய் இருக்கு இதுல, பாக்கி 400 ரூபாயே இன்னும் 6 மாசத்துல தர்றேன்னு சொன்னான். பணத்தை பார்த்ததும் நாராயணன் மலைச்சு போயிட்டான். இது என்னடி அதிசயமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். துளசி வீட்டு செலவுக்கு கொடுத்த பணத்துல சிறுக சிறுக சேர்த்து வச்சது அதுன்னு தெரிஞ்சப்போ அவனுடைய கோபம் மாயமா மறைஞ்சு போச்சு. எப்படியோ பாக்கி பணத்துக்கு தன்னுடைய அலுவலகத்துல ஏற்பாடு பண்ணிட்டான். கிரக பிரவேசத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே பைசா பாக்கி இல்லாம கான்ட்ராக்டர் கணக்க தீத்துட்டான். அவரும் முதல்ல சொன்ன தொகையில 300 ரூபாய தள்ளிட்டு வள்ளுசா 25,000 கணக்கு பண்ணி வாங்கிக்கிட்டாரு. கொடுத்த பணத்துக்கு நாராயணன் ரசீதும் வாங்கிக்கிட்டான். அவ்வளவு ரூபாய சேர்த்து இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சது அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டான். நாராயணன் மனநிறைவோட இருந்த சமயம் பார்த்து துளசி அவங்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சா. எங்க, கிரக பிரவேசத்துக்கு முன்னால இன்னும் ஒரு முக்கியமான காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னான். இன்னும் ஏதாவது செலவு வைக்க போறியா அப்படின்னு கேட்டான் நாராயணன். ஏங்க, செய்ய வேண்டியத செஞ்சுதானே ஆகணும். சரி, இப்ப என்ன செய்ய சொல்ற? அந்த இன்ஜினியர் கிட்ட சொல்லி ஒரு துளசி மாடம் செய்து தர சொல்லணும். அதையும் பின்பக்கம் நிலப்படிக்கு நேரா வைக்கணும். ஆமா, இதையே நீ இவ்வளவு நாள நினைப்பூட்டல. வெள்ளிக்கிழமையானா அடுத்தவங்க வீட்டுல போய் துளசி பூஜை செஞ்சுட்டு வர்ற, உனக்கே இது ஞாபகம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான் நாராயணன். அதனால இப்ப என்ன வந்துச்சு, அது எப்படியும் கட்டடத்தோட சேர்ந்தது இல்ல, தனியாத்தான் பண்ணி ஆகணும், அதை எப்ப வேணாலும் வச்சுக்கலாமேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னான். சரி, நான் மேஸ்திரிய கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் நாராயணன். நாராயணன் சொன்னதை கேட்ட மேஸ்திரி அவங்க கிட்ட முன்னாடியே சிமெண்ட்ல செஞ்சு வச்ச துளசி மாடம் தயாரா இருக்கிறதாகவும் அதை கொண்டு வந்து வச்சிருந்ததாகவும் சொன்னான். அப்படியே கொண்டு வந்து வைக்கவும் செய்தான். அதை துளசி பார்த்தா, ஏங்க இது வேண்டாம், நம்ம வீட்டு துளசி மாடம் என் இடுப்புக்கு மேல உயரமா இருக்கணும்னு சொன்னான். அப்படின்னா தனியாத்தான் கட்டி ஆகணும் அப்படின்னு மேஸ்திரி சொன்னதை கேட்ட நாராயணனுக்கு கோபம் வந்துருச்சு. பொடி பைத்தியக்காரி, உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த மாடம் எவ்வளவு அழகா தயார் பண்ணிருக்காங்க, வாசல் படிக்கு முன்னால வச்சதும் அவ்வளவு அம்சமா இருக்கு, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இது வேண்டாம் வேற வேணும்னு சொல்றியே, இந்த துளசி மாடத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். இந்த துளசி மாடம் உயரம் போதாது, அதுதான் பிரச்சனை. இதுக்கு மேல உயரம் என்னத்துக்கு, இதுல துளசி செடி வச்சா வளராதா என்ன? அதுக்கு மேல விவாதத்தை வளர்க்க துளசி விரும்பல. அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டா. அன்னைக்கு சாயந்தரம் தன்னுடைய கணவன் அலுவலகத்துல இருந்து வந்த உடனே அவனுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு இங்கிதமா அவங்க கிட்ட பேசினான். இங்க பாருங்க, இந்த ஒரு ஆசையை மாத்திரம் தடுக்காதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். நான் எல்லாம் காரணத்தோட தான் சொல்றேன், துளசி மாடம் உயரமாத்தான் இருக்கணும். சரி, அதுதான் ஏன்னு சொல்ல, அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன். நான் சொன்ன பிறகு நான் சொன்னது எவ்வளவு சரின்னு உங்களுக்கே புரியும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒத்துக்கோங்க, என் விருப்பப்படி உயரமா துளசி மாடம் கட்ட சொல்லுங்க. சொல்லி முடிக்கும் போது அவ குரல் அழுற மாதிரி ஆயிருச்சு. நாராயணனுக்கும் மனசு இறங்கிருச்சு. போனா போகுதுன்னு மேல 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த துளசி மாடத்துக்கு ஏற்பாடு செய்தான். கிரகப்பிரவேசம் நல்லபடியா நடந்தது. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்த நாராயணனுடைய குடும்பத்தாரும் துளசியோட குடும்பத்தாரும் வீடு ரொம்ப அம்சமா இருக்குன்னு பாராட்டினாங்க. எல்லாம் இவளோட பிளான் தான் அப்படின்னு புது புடவையோட அழகா நின்னுகிட்டு இருந்த துளசியை காட்டினா நாராயணன். அவளும் வெட்கத்துல தலையை குனிஞ்சா. புது வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாலேயே துளசி மாடத்துல துளசி செடியை நட்டுட்டா துளசி. நல்ல களிமண்ணா கொண்டு வந்து போட்டு ஒரு செடியை நட்டு சுத்திலும் விதைகளை தூவி விட்டா. வீட்டுக்கு வந்த பிறகு கொல்லப்புறத்துல சில துளசி செடிகளையும் நட்டு வச்சா. அது மட்டும் இல்லாம நிறைய பூச்செடிகள், காய்கறி, மரம் இப்படி நிறைய தோட்ட வேலைகள் செய்திருந்தா. முன்னெல்லாம்
யார் வீட்டுல துளசி மாடம் இருக்கோ அங்க போயி துளசி பூஜை செய்துட்டு வர்றதா துளசி வழக்கமா வச்சிருந்தா. இப்ப சொந்த வீடும் துளசி மாடமுமா இருக்கும்போது தினமும் காலையில குளிச்சுட்டு வந்து அவ துளசியை சுத்தி வழிபட தவறதில்ல. ஒரு நாள் துளசி பயபக்தியோட துளசி மாடத்துல விளக்கேத்திட்டு அதை சுத்தி வந்து வழிபடுறத நாராயணன் கவனிச்சான். இவளுக்கு தான் எவ்வளவு பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அந்த சமயத்துலதான் அவனுக்கு ஒரு நினைவு வந்தது. உயரமா துளசி மாடம் கட்டுறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னாலே, புது வீடு வந்த மகிழ்ச்சியில அதை அவன் மறந்தே போயிட்டான். இப்போதான் அவனுக்கு அது ஞாபகம் வந்தது. அன்னைக்கு இரவு உணவுக்கு பிறகு அவன் துளசி கிட்ட அதை கேட்டான். ஆமா, சின்ன மாடம் வேணான்னு மறுத்துட்டு ஒத்த கால இந்த உயர்ந்த துளசி மாடம் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சியே, அதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு கண்ணீர் விட்டு மாய்மாலம் கூட பண்ணுனியே, அது என்னவா அப்படின்னு கேட்டான். மாய்மாலமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்ற காரணத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சா துளசி. எனக்கு திருமணம் பண்றதுக்கு எங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியல. அப்பா இறந்த பிறகு ஒத்தையா நின்னு எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அம்மா தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தா. தினமும் துளசி பூஜை பண்ண சொல்லுவா, துளசி அம்மன் பாடல்களை பாட சொல்லுவா. நானும் அம்மா சொன்னதை அப்படியே செய்தேன். அடுத்த 4 மாசத்துல எனக்கு உங்களோட திருமணமாச்சு. எங்க அம்மாவுக்கு துளசி அம்மன் பேர்ல பக்தி அதிகம், அதனாலதான் எனக்கு கூட துளசின்னு பேர் வச்சிருக்கா. நான் 2 வயசு குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு சின்ன துளசி மாடம் இருந்துதான். தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சேனா தினந்தோறும் அந்த துளசி மாடத்துல இருக்கிற துளசிய பிச்சு போட்டுருவேனான். அப்படி ஒரு நாள் நான் துளசி செடியை பிடுங்கி போட்டதை பார்த்துட்டு அம்மா ஓடி வந்து என் முதுகுல ஓங்கி அரைஞ்சிட்டா. அடி தாங்காம நானும் சுருண்டு விழுந்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு கடுமையான ஜுரம் கண்டுச்சு. 1 வாரம் படுத்த படுக்கையா கிடந்திருக்கேன். அதுக்குள்ள வேறு ஒரு துளசி செடியை கொண்டு வந்து அம்மா மாடத்துல நட்டு வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. காய்ச்சலுக்கு பிறகு நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பழையபடி உலாவ ஆரம்பிச்சேன். சின்ன குழந்தைங்க கிட்ட சில பழக்கங்கள் எப்பவும் நிலையா இருக்கும், என்ன தடுத்தாலும் போகாது. எனக்கும் துளசியை பறிச்சு போடுற பழக்கம் போகல. உடம்பு குணமானதும் நேரா துளசி மாடத்துக்கு பக்கத்துல போனேன். அங்கே ஒரு ஸ்டூல் இருந்தது, அதுக்கு மேல ஏறி 2 கையாலையும் துளசி செடியை பிடுங்கி எரிஞ்சேன். மெல்ல காலை வச்சு மேல ஏறி துளசி மாடத்துல நானே ஏறி உட்கார்ந்தேன். அப்போ அம்மா அங்க வந்தா. இங்க பாத்தீங்களா அக்கிரமத்தேன்னு சத்தம் போட்டா. எங்க அப்பா வெளியே வந்து பார்த்தாரு. எங்க அம்மாவோட கண்ணில் நெருப்பு, எங்க அப்பாவுக்கோ வாயில சிரிப்பு. உங்க அருமை பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா? எங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டா. அட பைத்தியக்காரி, நல்லா பாரு, உண்மையான துளசியே துளசி மாடத்துல உட்கார்ந்துருக்கா, அதை பார்க்க கண்ணு இல்லாம ஒளரிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ஓடி வந்து என்ன துளசி மாடத்துல இருந்து எடுத்து முத்தமிட்டார் எங்க அப்பா. எங்க எங்க அம்மா வந்து தூக்கி என்ன அடிச்சிருவாளோங்கிற பயம் அவருக்கு. எங்க அப்பா சொன்னதை கேட்டதும் எங்க அம்மாவுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியல. அவர் சொன்னதுலயும் உண்மை இருந்ததா தோணுச்சோ என்னவோ, அன்னைக்கு 1 தண்டனையும் எனக்கு கிடைக்கல. இதே மாதிரி துளசி செடியை பறிச்சு போடுற வழக்கம் 8 வயசு வரைக்கும் எனக்கு இருந்தது. வயசு ஆக ஆக செடியை பறிக்கிறத விட்டுட்டு துளசி இலைகளை பறிச்சு வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சேன். குளிக்காம செடியை தொடக்கூடாதுன்னு எங்க அம்மா திட்டுவா. ஆனா எனக்கு முற்றத்து பக்கம் போனாலே கை குறு குறுன்னு வரும். ஒருத்தரும் பார்க்காத நேரத்துல கொழுந்த கிள்ளி தின்னுருவேன். அப்புறம் அம்மா அதை பார்த்துட்டு திட்டுவா, அதையும் வாங்கி கட்டிக்குவேன். எனக்கு 10 வயசானப்போ நானே மனசுல திடமா ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன், இனிமே மாடத்துல இருக்கிற துளசிய பறிக்க கூடாதுன்னு. நான் நல்லா படிச்சேன். எனக்கு 15 வயசுல எங்க அப்பா வரன் தேட ஆரம்பிச்சாரு. கையில பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு அலைஞ்சாரு. சொந்தத்துல 2-3 மாப்பிள்ளைகள் இருந்தாங்க, ஒருத்தரும் சரிப்படல. கடைசியில எங்க அப்பா அலுத்து போனாரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேங்கிற குறையோடையே இறந்தும் போனாரு. அப்போ எனக்கு வயசு 18. எங்க அம்மா புழுவா துடிச்சா. எங்க அண்ணனும் எனக்கு விடாப்பிடியா வரன் தேடிக்கிட்டு இருந்தாரு, ஆனா கிடைக்கும்னு தோணல. அப்பதான் ஒரு நாள் ஒரு பாட்டி வந்து எங்க அம்மா கிட்ட, ஏதாவது சாபம் இருந்தா தான் இப்படி ஆகும், நீ எதுக்கும் உங்க வீட்டு பெரியவங்கள கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எங்க அம்மா தூக்கம் இல்லாம மனசை புண்படுத்திக்கிட்டா. ஒரு நாள் அவன் மனசுல ஏதோ தோணி இருக்கு. இந்த பொண்ணு 10 வயசு வரைக்கும் துளசி மாடத்தை பாடா படுத்தி வச்சாளே,
அதனாலதான் இந்த குறை வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சா. நான் செய்ததுக்கு பரிகாரமா தினமும் துளசிய சுத்தி வந்து என்னை வழிபட சொன்னான். எங்க அம்மா சொன்னபடியே நானும் பயபக்தியோட வழிபட ஆரம்பிச்சேன். சரியா 4 மாசத்துல பலன் கிடைச்சது. எங்க ஊருக்கு யார் கல்யாணத்துக்கோ வந்த நீங்க எங்க அண்ணனுக்கு அறிமுகமானீங்க. பிறகு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லணுமா? நடந்ததெல்லாம் துளசி அம்மனோட கிருபையால நடந்ததுன்னு எங்க அம்மா நம்ப ஆரம்பிச்சா. அதையேதான் நானும் நம்புனேன் அப்படின்னு சொன்னா துளசி. துளசி சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணன், அதெல்லாம் சரி, துளசி மாடம் வச்சு வழிபடுறதுக்கு காரணம் சொல்லிட்ட, அத உயரமா கட்டணும்னு ஏன் பிடிவாதம் பிடிச்ச, அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு கேட்டான். அதுவா, நான் குழந்தையா இருக்கும்போது செய்த பாவத்தை நம்முடைய குழந்தைகளும் செய்தா, அதனாலதான் உயரமா கட்ட சொன்னேன் அப்படின்னு வெக்கத்தோட சொன்னா துளசி. ஆமா, அத பத்தி இப்பவே என்ன கவலை அப்படின்னு கேட்டான் நாராயணன். அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னபடியே தன் கைகளால தன்னுடைய வயிற்ற தடவுனா துளசி. அத பார்த்த நாராயணன் புரிஞ்சுக்கிட்டான். ஆஹா, அப்படியா, இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. துளசி அம்மன் வாழ்க அப்படின்னு உற்சாகமா வாழ்த்தினான் நாராயணன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.